ஐயா ராசா செல்லங்களா, எந்த ஒரு ரத்த சம்பந்தமும் இல்லாம, எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாம என்னை இங்க கொண்டாந்து நிறுத்திருக்கிறேன். என்னுடைய ரசிகர்கள் எனக்கும் என் ரசிகர்களுக்கும் மற்ற வாழ வச்சு அழகு. ஹாய், ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் இதை பற்றி பார்க்க போகிறோன்னா, ஒரு சூப்பரான டிஎன்எஸ்டிசி பஸ் மோட் பற்றி தான் பார்க்க போகிறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க நான் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் கைஸ். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, இந்த மோடுக்கு மூணு அனிமேஷன் இருக்குது, அது என்னென்ன அப்படின்னு பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட் அனிமேஷன் பார்த்தீங்கன்னா, ரூட் போர்டு வந்து சேஞ்ச் ஆகும். பெங்களூர் அப்படிங்கிறது சேலம் அப்படின்னு மாறிடும். முன்னாடி அதே தான், பின்னாடி உங்களுக்கு அதே தான் சேஞ்ச் ஆகும். பாருங்கள், அது அப்படியே மாறிடும். செகண்ட் அனிமேஷன், உள்ளே பேசஞ்சர்ஸ் வந்து ஆட் ஆவாங்க. பாருங்கள், செகண்ட் அனிமேஷன்னா பேசஞ்சர்ஸும் உள்ளே லக்கேஜும் உங்களுக்கு ஆட் ஆகும். அதே மாதிரி மேலே அந்த ப்ளூ கலரில் இருக்குது, இதுவும் வந்து எக்ஸ்ட்ரா ஆட் ஆகிடும். மூணாவது அனிமேஷன் பார்த்தீங்கன்னா, சைடில் வந்து அந்த விண்டோ வந்து க்ளோஸ் ஆகிடும் ரெண்டு பக்கமும். பாருங்கள், ஃபுல் அண்ட் ஃபுல் பிளாக் கலரில் மாறிடும். பஸ்ஸோட எக்ஸ்டீரியர் பார்க்கலாம். எக்ஸ்டீரியர் பொறுத்தளவு பார்த்தீங்கன்னா சூப்பராகவே இருக்குது. ரியலான எஸ்இடி, அதாவது டிஎன்எஸ்டிசி எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் இருக்குது, சூப்பராக. உள்ளே பார்த்தீங்கன்னா உள்ளேயும் வேறு லெவலில் இருக்குது. கேபினாக இருக்கட்டும், கீரு எல்லாமே, அதாவது ரியலில் எப்படி இருக்கும் அதே மாதிரி தான் இருக்குது. பாருங்கள், ஸ்டேரிங்கு கீரு வந்து எப்பவும் போல் கவர்மெண்ட் பஸ்ஸில் எப்படி வளைவாக இருக்குமோ அதே மாதிரி. ஃபேனு, மேலே வந்து சாமி ஃபோட்டோ, சைடில் சுவிட்சஸ்ஸு, திருக்குறள், கேலண்டர் எல்லாமே ரியலாக இருக்குது. பாருங்கள், உள்ளே அப்படி தான், சீட்ஸு எல்லாமே சூப்பராக இருக்குது பஸ் மோட்டில். அப்புறம் இந்த பஸ் மோட்டில் பார்த்தீங்கன்னா, இந்த ஃபேன் வந்து உங்களுக்கு ரன்னிங், அதாவது பஸ் ரன் ஆகும்போது மட்டும்தான் ஃபேன் ஒர்க் ஆகும். இதில் மற்றபடி பார்த்தீங்கன்னா ஃபேன் வந்து உங்களுக்கு ஸ்டாப் ஆகி தான் இருக்கும். பஸ் மோட் பிக்கப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிக்கப் வந்து கொஞ்சம் ஸ்லோவாக தான் இருக்குது. எடுத்தோடனே பிக்கப் ஸ்லோவாக இருக்கும், போக போக தான் ஸ்பீடு அதிகமாகும். ஏன்னா ரியலான பஸ்ஸில் எப்படி இருக்குமோ அதே மாதிரி கொடுத்துருக்காரு, சூப்பராகவே கொடுத்துருக்காரு. ஸோ அந்த பஸ் மோட் கண்டிப்பாக டவுன்லோட் பண்ணி பாருங்கள், வேறு லெவலில் இருக்குது. இதுக்கு மேலே ரூட் இல்லை, பிரேக்குமே சூப்பராக பிடிக்குது பஸ் மோட்டில். ஸோ இப்போ இதில் நம்ம பார்க்க வேண்டியது, ஸ்பீடு பார்த்துட்டோம், பிரேக் செக் பண்ணிட்டோம். இப்போ இதில் வந்து நைட் டைமில் பஸ் மோட் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க கைஸ். இந்த பஸ் மோட்டில் பார்த்தீங்கன்னா, பின்னாடி வைப்பர் ஆன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த ரூட் போர்டு வந்து அப்படியே ரன் ஆகிட்டே இருக்கும். பாருங்கள், வைப்பர் ஆன் பண்ணிட்டு ட்ரைவ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சூப்பராக இருக்கும். முன்னாடி அப்படி தான், முன்னாடியும் ரூட் போர்டு வந்து சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும் வைப்பர் ஆனில் இருக்கும்போது. உள்ளே ஃபுல் அண்ட் ஃபுல் லைட்டு தான். அதே இந்த செகண்ட் லைட், அதாவது அடுத்த இது ஹெட்லைட் ஆன் பண்ணிங்கன்னா உள்ளே வந்து லைட்டு கம்மியாயிரும். சைடில் வந்து உங்களுக்கு லைட் அதிகமாகிடும். பஸ்ஸோட டயரு கீழேயும் ஸ்டெப்ஸில் பாருங்கள், வேறு லெவலில் இருக்குது பஸ் மோடு. கண்டிப்பாக டவுன்லோட் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த பஸ் மோடுக்கு பார்த்தீங்கன்னா லிவரி பேக் இருக்குது. அந்த லிவரி பேக்கு இப்போ நம்ம என்னென்ன லிவரி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க கைஸ். பார்த்தீங்கன்னா இதுதான் அந்த லிவரி பேக்கு. ஃபஸ்ட்டு லிவரி பார்த்தீங்கன்னா இதுதான், சேலம் பெங்களூர் போகிற லிவரி. சூப்பராக இருக்குது லிவரி. வாங்க இப்போ அடுத்த லிவரி பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து அதே தான் மதுரை லிவரி, மதுரை டு சென்னை போகிறது. பாருங்கள், வேறு லெவலில் இருக்க லிவரி. ஹை ரெசல்யூஷனில் வச்சு செட் பண்ணுங்கள், அப்போ தான் லிவரி இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். இதே மாதிரி நிறைய லிவரி இருக்குது, எல்லா லிவரி பேக் லிங்க்கும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் தரேன், கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணிட்டு பஸ் மோட் வச்சு என்ஜாய் பண்ணுங்கள். பஸ் மோடு வேறு லெவலில் இருக்குது, சூப்பராகவே இருக்குது, அல்டிமேட்டாக இருக்குது பஸ் மோடு. எஸ்இடிசியோட சூப்பராக இருக்குது. ஸோ கண்டிப்பாக டவுன்லோட் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.